அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் எம்எஸ் உஷா நந்தினி, சித்தா ஃபிசிஷியன், லோட்டஸ் விமன் கேர் ஹாஸ்பிட்டல்ஸ், ஷாய்பாபா காலனி, கோயம்புத்தூர். இனியவை என்ற நிகழ்ச்சியில் நம்ம தொடர்ந்து பெண்கள் சார்ந்த ஆரோக்கிய குறிப்புகளை பார்த்துக்கிட்டே வரோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியதும் ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக், ஆர்த்ரைட்டிஸ் அப்படிங்கிற சொல்லக்கூடிய மூட்டு வலிகள். இதில் நம்ம வித்தியாசமாக இன்றைக்கி பார்க்க போகிறது என்னன்னு பார்த்திங்கன்னா, பெண்களுக்கு ஏற்படக்கூடிய மூட்டு வலிகள். ஏன் ஆண்கள் பெண்கள் அப்படின்னு வித்தியாசப்படுத்தி பார்க்கணுன்னா, நிச்சயமாக பெண்களுக்கு மூட்டு வலிகள் ஏற்படுறதுக்கான காரணங்கள் வேறையாக இருக்குது. அதை தெரிஞ்சுக்க போகிறது தான் இந்த பதிவு. பெண்களுக்கு ஏற்படக்கூடிய மூட்டு வலிகள் எப்படி நம்ம ஸ்பெஷலாக பிரிக்கிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, ஓவராலாக மொத்தமாக 100 வகையான மூட்டு வலிகள் இருந்தாலும் 2 வகையாக தான் நம்ம பிரிக்கிறோம். ஒன்று ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ், இன்னொன்று ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ். அதில் இந்த 2 வகையிலுமே பெண்களுக்கு ஏற்படுறதுல ரொம்ப வித்தியாசமான விஷயங்கள்லாம் இருக்குது. என்னன்னு பார்த்தோன்னா, இந்த பெண்களுக்கு ஏற்படக்கூடிய பெயின் ஆண்களை காட்டிலும் ரொம்ப லேட்டர் ஹாஃப் ஆஃப் த லைஃப்பில் தான் வரும், ரொம்ப முன்னாடியே வராது. ஆண்களுக்கு இந்த மூட்டு வலிகள் ரொம்ப முன்னாடியே வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. பெண்களுக்கு மெனபாஸ்க்கு அப்புறம்தான் அதிகமான மூட்டு வலிகள் வருது. ஆனால் இதில் வித்தியாசம் என்னென்னா, எவ்வளோக்கு எவ்வளோ லேட்டாக வருதோ அவ்வளோக்கு எவ்வளோ பெயினும் ரொம்ப பெண்களுக்கு அதிகமாக இருக்கும். அடுத்து ஜாயின்ஸ், எந்த ஜாயிண்ட் அஃபெக்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்களுக்கு மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா இடுப்பு எலும்புகள் தான் பாதிக்கப்படுது இந்த மூட்டு வலி அப்படிங்கிற விஷயத்தில். ஆனால் பெண்களுக்கு அதிகமாக பாதிக்கப்பட போகிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்மளுடைய கீழ் மூட்டுக்கள் தான். ஏன் இந்த மூட்டுக்களில் அதிகமாக பெண்களுக்கு வலி ஏற்படுது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, பிரசவ காலத்தில் பெண்களுடைய இடுப்பு எலும்புகள் வந்து ரொம்ப விரிவு கொடுத்து இழகிறதுனால அதனுடைய அழுத்தம் வந்து மூட்டுக்களுக்கு அதிகமாக போயிட்டு மூட்டுக்களுடைய தசைகளுடைய இணைவு, அந்த ஜாயிண்ட் வந்து அலைன்மெண்ட் பாதிக்கப்படுறதுனால, அந்த பிரசவத்திற்கு பிறகே அவங்க மூட்டுக்களுடைய அலைன்மெண்ட், ஹிப்லேருந்து நீ வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த இணைவு அலைன்மெண்ட் பாதிக்கப்பட்டுரும். அப்போது கண்டிப்பாக மெனபாஸ்க்கு பிறகு மேக்ஸிமம் லேடிஸ்க்கு மூட்டு வலிகள் வரத்துக்கு இதுதான் முக்கியமான ஒரு காரணம். அடுத்து பெண்களுடைய முக்கியமான விஷயம் ஹார்மோன்ஸ் தான். ஏன்னா பெண்களை ஆளக்கூடியதே வந்து பார்த்தோன்னா, நம்ம உடலில் சுரக்கக்கூடிய இயற்கை ரசாயன பொருளாக இருக்கக்கூடிய ஹார்மோன்ஸ் தான். அதில் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் பெண்கள் ஒவ்வொரு வகையான காரணத்தினால மூட்டு வலியை ஃபேஸ் பண்ணுறாங்க. உதாரணத்துக்கு நம்ம பார்த்திங்கன்னா, சின்ன வயசு குழந்தைங்கள்லாம் இன்றைக்கி வந்து எனக்கு கால் ரொம்ப வலிக்குது, கை ரொம்ப வலிக்குது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க. விளையாண்டுட்டு வந்தாலே எனக்கு ரொம்ப முட்டி வலிக்குதுமா அப்படின்னு சொல்கிறக்கூடிய குழந்தைகள் இருக்காங்க. இதுக்கு என்ன காரணம்? கால்சியம் குறைபாடு தான் காரணம். அடுத்து நடு வயது பெண்களுக்கு ஏற்படக்கூடிய மூட்டு வலி, இது எதனால் உருவாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரசவத்திற்கு பிறகு உடல் எடை அதிகமாகிறதுனால ஒபிசிட்டினால் வரக்கூடிய மூட்டு வலியாக இருக்குது. அடுத்து ஏஜ் ஆனதுக்கப்புறம் ஒரு 50 வயதுக்கு பிறகு மூட்டு வலிகள் வரத்துக்கான காரணம் என்னென்னா, இந்த 2 காரணமும் சேர்ந்துக்கும். குழந்தையில் நம்ம ஃபேஸ் பண்ணக்கூடிய கால்சியம் குறைபாடு, நடுவயதில் நமக்கு இருக்கக்கூடிய உடல் எடை பெருக்கம், இது ரெண்டும் நம்மளுடைய 50 வயதுக்கு மேலே அதிகமான மூட்டு வலியை ஏற்படுறதுக்கு காரணங்களாக இருக்குது. இன்னொன்று, உடல் எடைங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான காரணமாக அமையுது. ஏன்னா நம்ம உடலுடைய மொத்த எடையுமே பார்த்திங்க அப்படின்னா அந்த மூட்டுக்களில் தான் போய் இறங்குது. அப்போ என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, அதில் இருக்கக்கூடிய அழுத்தம் காரணமாக பிசுபிசுப்பு தன்மை குறைஞ்சி சீக்கிரம் எலும்பு தேய்மானங்களும் அந்த இடத்துல இருக்கக்கூடிய லிகமெண்ட்ஸ் எல்லாமே சீக்கிரம் நெய்யறதுக்கான வாய்ப்புகள், தசை நார்கள் எல்லாமே வந்து சீக்கிரம் நஞ்சு போன மாதிரி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நம்ம உடல் எடை கூடும் பொழுது காரணமாக அமையுது. இன்னொரு விஷயம், நம்மளுடைய பாட்டிக்கு நம்மளுடைய அம்மாக்களுக்கெல்லாம் மூட்டு வலி இருந்துச்சு அப்படின்னு சொன்னால், நமக்கும் ஹெரிடேட்ரியாக பாரம்பரியமாக பரம்பரையாக மூட்டு வலி வரத்துக்கான ஒரு காரணங்களும் இருக்கிறதா சொல்லப்படுது. அப்போது இதுக்கெல்லாம் என்ன தீர்வு அப்படின்னு பார்த்திங்கன்னா, ரொம்ப ரொம்ப எளிய தீர்வு, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய தானியத்தை வச்சு ஒரு எளிய தீர்வு எல்லா வகையான மூட்டு வலிக்கும், நம்ம சின்ன குழந்தையிலேருந்து வயதானவர்கள் வரைக்கும் எந்த ஜாயிண்ட் பெயின் இருந்தாலுமே
அந்த ஜாயின்ட் பெயினுக்கு சூப்பரான ஒரு தீர்வு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கேழ்வரகு தாங்க. ஏன்னா இதில் அவ்வளோ சக்திகள் இருக்கு. முக்கியமாக நம்ம ஜாயின்ஸில் வீக்கத்தை ஏற்படுறது அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்னால், நம்ம ரத்தத்தில் சி ரியாக்டிவ் ப்ரோட்டீன் சிஆர்பி அப்படின்னு ஒரு டெஸ்ட் பண்ணுவோம். இந்த லெவல் வந்து கூடும் பொழுது நம்ம மூட்டுக்கள்ல எல்லாம் அங்கங்கே வீக்கங்கள் இருக்குது, உடலில் வீக்கங்கள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஆனால் இந்த ராகியில் இருக்கக்கூடிய கனிம பொருட்கள் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இன்ஃப்ளமேஷன் மார்க்கர்ஸை கம்மி பண்ணக்கூடிய தன்மை உடையதாக இருக்குது. இந்த ராகியை நம்ம தொடர்ந்து எடுக்கும் பொழுது நம்ம ரத்தத்தில் வீக்கத்தினால வலியினால் அதிகரிக்கக்கூடிய சிஆர்பி வேல்யூஸை குறைக்கக்கூடிய தன்மை இந்த ராகிக்கு இருக்குது. ஏன்னா ராகியில் அவ்வளோ கால்சியம், அவ்வளோ அயன், அவ்வளோ விட்டமின் டி சப்ளிமெண்ட்ஸ் எல்லாமே இருக்குது. கூடவே இந்த ராகிக்கு நம்ம முன்னோர்கள் பஞ்சம் தாங்கி அப்படிங்கிற ஒரு பேரே கொடுத்துருக்காங்க. அந்த காலத்தில் பஞ்சத்தில் எல்லாத்துக்குமே ரொம்ப பசியோடு வாடக்கூடியவங்களுக்கு இந்த ராகியை வந்து உணவாக எடுத்துக்கிட்டு தான் வாழ்ந்திருக்காங்களாம். அந்த அளவுக்கு உடல் வலுவை கொடுக்கக்கூடியதா, நம்ம பசியை போக்கக்கூடியதா, நமக்கு பலத்தை கொடுக்கக்கூடியதா இருக்கக்கூடிய இந்த ராகி தான் வந்து பஞ்சம் தாங்கி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்த ஒரு தானியம் தான் இந்த கேழ்வரகு. இதை நம்ம எப்படி பயன்படுத்தலாம், ராகி எடுத்துக்கிட்டால் எனக்கு கான்ஸ்டிபேஷன் வந்துடும் அப்படின்னு சொல்கிறவங்க எல்லாம் உண்டு. அவங்க எல்லாம் நல்லா யோசிச்சு பாருங்கள், ஒரு களி செஞ்சோம் நம்ம வீட்டில் ராகியை வச்சு அப்படின்னு சொன்னால், அதுக்கு ஒரு கீரை குழம்பை சேர்த்து எடுத்துப்பாங்க அந்த கான்ஸ்டிபேஷன் வராமல் இருக்கிறதுக்காக. அதே மாதிரி ஒரு அடை தட்டி சாப்பிட்றோம் அப்படின்னு சொன்னால், அதில் முருங்கை கீரையை சேர்த்துவாங்க. இந்த மாதிரி நம்ம உணவுகளில் வந்து நம்ம எந்த மாதிரி காம்பினேஷனில் எடுத்துக்கிறோமோ அது நம்ம உடம்புக்கு நன்மை பயக்கக்கூடியதாக இருக்கும். ஸோ ராகி அடை வந்து நிச்சயமாக ரெகுலராக நம்ம சாப்பிடும் பொழுது ஒரு முருங்கைக்கீரை ஒரு கைப்பிடி எடுத்து போட்டு, சின்ன வெங்காயம் போட்டு, கொஞ்சமாக சால்ட் போட்டு, சீரகம் போட்டு, ராகி மாவை சேர்த்து நம்ம நல்லா ரொட்டி மாவு மாதிரி பிசைஞ்சு அதில் ஒரு அடை மாதிரி தட்டி நம்ம சாப்பிட்டுட்டு வந்தோம். ரெகுலராக சாப்பிட்லன்னா கூட வாரத்துக்கு ஒரு 3-4 நாட்கள் சாப்பிட்டுட்டு வந்தோன்னா, நம்ம உடலில் இருக்கக்கூடிய வீக்கத்தை கம்மி பண்ணி, வலிகளை கம்மி பண்ணி, நம்மளை ஆரோக்கியமாக மூட்டு வலிகள் இல்லாத இயற்கையாக எல்லார் மாதிரியும் காலை நீட்டி மடக்கி நல்லபடியாக நடந்து போகிறதுக்கு ஒரு சப்போர்ட்டிவ் ஃபேக்டராக இருக்கும். இந்த மாதிரி வீட்டில் இருக்கக்கூடிய மூலிகைகளே நம்ம மூட்டு வலியை போக்கும் பொழுது நிச்சயமாக அதை நம்ம பயன்படுத்துறதுல எந்த விதமான தப்புகளும் கிடையாது. இதை தாண்டி வலிகள் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு சொன்னால், கண்டிப்பாக ஒரு சித்த மருத்துவரோட உதவியை நீங்கள் நாடணும். இதே மாதிரி இன்னொரு மருத்துவ குறிப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். ஆரோக்கியமாக இருப்போம், ஆனந்தமாக வாழ்வோம். நன்றி, வணக்கம்.